ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக். இந்த வீடியோவில் முக்கியமான ஒரு வரையறை பார்க்க போகிறோம், டெஃபனிஷன் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு நம்மளுடைய பாடம் 7ல் வந்து நாம் பார்க்க முடியும். டிஃபைன் டயகனல் அண்ட் ஸ்கேலார் மேட்ரிசஸ் அப்படின்னு கேட்குறாங்க. மூலைவிட்ட அணி மற்றும் திசையிலி அணி ஆகியவற்றை வரையறை அப்படின்னு கேட்குறாங்க. டயகனல் மேட்ரிக்ஸ், நான் இதை உங்களுக்கு சொல்லித்தரத்துக்காக ஒரு உதாரணத்துக்கு 3x3 அணி எடுக்க போகிறேன். இதில் 3 நிரல் இருக்க போது, 3 நிரை, 3 ரோ, 3 காலம் இருக்க போகுது. ஸோ அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, A11, A12, A13, A21, A22, A23, A31, A32, A33. இதுதான் நம்மளுடைய அணி. 3 ரோ, 3 காலம், 3 நிரல், 3 நிரை இருக்கு. இந்த 1 1 இருக்கு பார்த்தியா, அதை நம்ம முதல் 1 I எடுத்துக்க போகிறோம், 2வது 1 J எடுத்துக்க போகிறோம். அப்போ இங்கே 1 வந்து I, 2 வந்து J, 1 வந்து I, 3 வந்து J, இப்படி எடுத்து புரிஞ்சுக்கோங்க. இப்போ நமக்கு மூலைவிட்ட அணினா என்னென்னா, இதனுடைய டயகனல், இதனுடைய மூலை விட்டங்கள், இந்த இந்த கோட்டில் இருக்க எண்கள் இருக்குது பார்த்தியா, அதுக்கு மட்டும்தான் நம்பர் இருக்கும், 1, 2, 3. அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே 0 இருக்கும். இதுதான் மூலைவிட்ட அணி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, நல்லா கவனிச்சுக்கோ. இதோடைய மூலைவிட்டத்தில் மட்டும்தான் நம்பர் இருக்கும், டயகனலில் மட்டும்தான் நம்பர் இருக்கும், மற்றதெல்லாம் 0 இருக்க போகுது. இதை இன்னொரு விதமாக எப்படி சொல்லலான்னா, ஐயும் ஜேவும் ஒரே மதிப்பாக இருக்குது பார்த்தீங்கன்னா. இங்கே 1 1, இங்கே 2 2, இங்கே 3 3, ஐயும் ஜேவும் ஒரே மதிப்பு இருக்கிறப்ப மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு அணியில் மதிப்பு இருக்கும். ஐயும் ஜேவும் 1 இல்லைன்னு வச்சுக்கோ, ஏன் உங்களுக்கு மதிப்பு 0 ஆகிடும். ஓகேவா, ஏ ஐஜேவோட மதிப்பு 0 ஆகிடும். ஏன்னா ஐஜேன்றது என்ன சொன்னேன், இந்த முதல் மதிப்பு, ரெண்டாவது மதிப்பும், ஐயும் ஜேவும் எப்போ 1 இருக்காது பார்த்தீங்கன்னா. இங்கே 1 2, ஐயும் 1 ஜேவும் 1 இல்லையா, அப்போ ஏ 1 2, ஏ ஐஜேவோட மதிப்பு 0 இருக்கும். இதுதான் மூளைவிட்ட அணிக்கான முத முக்கியமான ஒரு ஃபார்முலா இங்கே இருக்கு. ஓகேவா, ஏ இந்த இருக்கு பாரு. ஸோ இதுதான் நமக்கான மூலைவிட்ட அணியாக இருக்கிறதுக்கான ஃபார்முலா. இது கண்டிப்பாக ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்கும், ஒரு சதுர அணியாக தான் இருக்கும். அப்படின்னா என்னென்னா, எத்தனை நிரல் இருக்கோ அத்தனை நிறை தான் இருக்கும். ஓகேவா, இதுதான் அதோடைய சிறப்பு. இது 2x2க்கும் அதே தான் வரப்போகுது. 4x4னாலும் 2 மதிப்பும் 1 இருக்கிறப்ப அது சதுர அணி அல்லது ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்ம மூலைவிட்ட அணின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து திசையிலி அணி அப்படின்னா என்னென்னா, இதே மூலைவிட்ட அணி ஒருவேளை இந்த மூலைவிட்டத்தில் டயகனல் இருக்க மதிப்பு ஒரே நம்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம வந்து என்ன சொல்ல போகிறோம், திசையிலி அணி அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். அது 1 1 1 தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அது 2 2 2 கூட இருக்கலாம், 4 4 என்ன நம்பரும் இருக்கலாம், ஆனால் எல்லா நம்பரும் ஒரே நம்பராக இருக்க போகும். இதை நம்ம திசையிலி அணி அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம். ஒரு மூளைவிட்ட அணியில் முதன்மை மூளைவிட்ட உறுப்புகள் அனைத்தும் சமம் எனில் அவ்வணி ஒரு திசையிலி அணி எனப்படும். பிரின்சிபல் டயகனல், இதுதான் முதன்மை மூலைவிட்ட மதிப்பு, இது எல்லாமே சமமாக இருந்தால் அதை திசையிலி அணினுவோம். சமமாக இல்லை, இல்லை பொதுவாகவே இந்த மாதிரி அமைப்பு வந்துட்டு உங்களுக்கு தி மூளைவிட்ட அணின்னு சொல்லுவோம். எல்லா நல்லா கவனி, எல்லா திசையிலி அணியும் மூளைவிட்ட அணி தான், கரெக்டாக. மூளைவிட்ட அணினா இந்த மதிப்புகளும் 0 இருக்கணும், அவ்வளோதான் கண்டிஷன். எல்லா திசையிலையும் எல்லா ஸ்கேலாருமே கண்டிப்பாக மூளைவிட்ட அணி தான், ஆனால் எல்லா மூளைவிட்ட அணியும் ஸ்கேலாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது, திசையிலேயே இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா மூளைவிட்ட அணியில் அது வேறு வேறு நம்பராக கூட இருக்கலாம், ஆனால் திசையிலி கண்டிப்பாக 2 2 2, 1 1 1, 4 4 ஒரே நம்பரை தான் கொண்டிருக்கும். ஓகேவா, ரொம்ப ஈஸியானது தான், இதை நல்லா பார்த்துக்கோங்க, இதோட படிச்சுக்கோங்க. நம்ம மீண்டும் அடுத்த வீடியோவில் இன்னொரு கணக்கில் தொடரலாம். அதுவரை டேக் கேர்,